பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஐ வாண்ட் டு பீ யுவர் ஃபாதர். தி விஷன் இஸ் நவ கிளியர். வரம் ஹாஸ்பிடல்ல ரெகுலரா ஃபர்டிலிட்டி மெடிசன் சப்ளை பண்ற மெடிக்கல் ரெப்ஸ் யார் யாருன்னு எனக்கு தெரியும். ஓகே சார். ரவி சார், 2009 கிறிஸ்மஸ்க்கு மொதல் நாள், அதாவது December 24th, R6 போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒய்ஃபை காணோன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஜான் மேத்யூன்ற ஒருத்தனோட அட்ரஸும் அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். கெட் இட் சார். சார் நீங்க வரம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் துளசி. யூஎஸ்ல குழந்தை பெற்றுக்க முடியாதவங்களுக்கு இன்னொருத்தோட உயிரணுக்கள் மூலியமா எவ்வளோ பேருக்கு சக்சஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். இங்கே தான் என் குழந்தை என் வம்சம் சொல்லிட்டு திரியிறாங்க. இல்லை ஊறி போன சென்டிமெண்டல் இடியட்ஸ் இன்னொருத்தருதுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? 100 பேரில் 10 பேர் தான் ஒத்துப்பாங்க. 10 பேருக்கு பண்ணால் பிஸ்னஸ் இல்லை, 100 பேருக்கு பண்ணாதான் பிஸ்னஸ். ஆணோட 23 குரோமோசோம் அணுக்கள் பெண்ணோட 23 குரோமோசோம் அணுக்களோட சேரும் போது தான் கரு உண்டாகும். அந்த 23 ஆண் குரோமோசோம் அணுக்கள் யாரோடதுன்னு டிசைட் பண்ணுறாங்க நாங்க. We are the gods and it's operation 23 and that's our business. இத்தனை வருஷமா எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம், இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்ல. இப்போ ஒன்னால 3 கிளையன்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. ப்ரூஃப் இருக்கா? Send him in. சார், இவன் ஸ்பெர்ம் பேங்க் அசிஸ்டன்ட், உனக்கு தெரிஞ்சிருக்குமே. பேஷண்ட்டுக்கு தெரியாமல் 23 ஃப்ரோசன் ஸ்டோரேஜில் இல்லீகலாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உயிரணுக்களுக்கு பதிலாக உன்னோட உயிரணுக்களை மாற்றி வச்சு அவங்கள நீ பிளாக்மெயில் பண்ணியிருக்கிற. இவன் மூலமாக கிளையண்ட்ஸோட டேட்டா எல்லாம் எடுத்திருக்கேன், எங்களுக்கே தெரியாமல் பேஷண்ட்ஸ் இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஒயிட் கலர் கிரைம். உன்னால் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து மாட்டி விட்டுறத முடியாதுன்னா? மெடிக்கலில் எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும். நீ பண்றது ஒயிட் காலர் கிரைம்னா நான் இப்போ பண்ண போறது ரெட் காலர் கிரைம். மறக்காம ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வந்துருங்க. ஓகே. டாக்டர் துளசி ராமகிருஷ்ணன் அர்ஜென்ட் பார்க்க. மேடம் டீன் கூட மீட்டிங்ல இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். தேங்க் யூ. நீங்கள் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட்டில் இல்லீகலாக சில டாக்டர்ஸ் பண்ணுற கேஸஸ்க்கு கொடுக்குற கோடு தான் 23. அதை எமோஷனலாக மிஸ்யூஸ் பண்ணி பணம் பிடுங்கிறது தான் இந்த பிளாக்மெயில் டீம். மணி 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 மேக்ஸ் இட் ஆல். அதெல்லாம் சரி அபிநயா, ஐ மீன் உங்கள் அண்ணி பிளாக்மெயிலால் கொலை செய்யப்பட்டாங்க தானே? இல்லை, இந்த சொசைட்டி குத்தி காட்டி குத்தி காட்டி எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா போதும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மென்டாலிட்டியை தப்பா பயன்படுத்திக்கிட்டவங்கள மாதிரி சில டாக்டர்ஸால தான் எங்க அண்ணி, சாரி மிஸ்ஸஸ் அபிநாயா இறந்ததுக்கு காரணம். சாரி சார். மெடிக்கல் சயின்ஸோட வளர்ச்சிய உங்க இஷ்டத்துக்கு தப்பா பேசாதீங்க. எது மெடிக்கல் சயின்ஸ்? பிறக்க போற குழந்தைய ஸ்கேனிங்ல ஆனா பெண்ணான் தெரிஞ்சுக்கிறது மெடிக்கல் சயின்ஸ்னா, அது பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிஞ்சிலேயே கொலை பண்றது வளர்ச்சியா? நோ, இட்ஸ் அ மெடிக்கல் கிரைம். பிறக்க போற சிசுவால அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னா அதை அபார்ஷன் பண்ணுறது மெடிக்கல் சயின்ஸ். ஆனால் லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அதை சொசைட்டிக்காக பயந்து அபார்ஷன் பண்ணுறது வளர்ச்சியா? இட்ஸ் அ மெடிக்கல் கிரைம். அதே மாதிரி தான் இதுவும். குழந்தை வேணும்னு டெஸ்ட் டியூப் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி மெத்தட்ஸில் லீகலாக குழந்தை பெற்றுக்கிறது மெடிக்கல் சயின்ஸ்.
But this is medical crime! டாக்டர்ஸ் உண்மையிலேயே எல்லாரும் கடவுளை தான் நம்புகிறோம். ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுனால, உயிரை எடுக்கிறதுனால இல்லை. இல்லீகலாக தப்பு பண்ணுற டாக்டர்ஸ் யார் யாருன்னு நமக்கு தெரியணும்னா, பேஷண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணுற மொத்த டீமையும் நம்ம பிடிக்கணும். அதுக்கான லீட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் இதுதான். இவங்க நாலு பேருமே ஆஃபன்ஸ், ஒன்றா ஒரே ஹோமில் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இவங்க சேர்ந்து தான் இருக்காங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இந்த நாலு பேர் தான் எல்லாத்துக்கும் காரணம்.